ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் உடைய இரண்டாவது ப்ரமோ சற்று முன் தான் வெளியே வந்திருக்கு ராஜு வந்துட்டு பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு நமக்கே நல்லா தெரியும் ராஜு உள்ளே போனால் கண்டிப்பாக ஒரு ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே வந்துட்டு உதாரணமாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் லைட்டாக அந்த கேப்பில் அபிஷேகை வந்துட்டு செம்மையாக மொக்க பண்ணி வச்சிருக்கிறாருங்க ஸோ செம்ம கலாய் கலாய்க்கிறாரு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக இந்த ப்ரமோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜு பிக் பாஸ் கொடுத்த ரூல் புக்கை வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தமிழ் நல்லா தெரியுது அப்படின்றதுனால நம்ம யாரும் பேனிக்காகத்தாவில்ல மூஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு முதல்ல புதுசாக தாங்க தெரியும் அதுக்கப்புறமா போக போக பழகிடும் ஸோ ஆக்சுவலாக இப்போ என்னன்னா ராஜு வந்துட்டு அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதை படிக்கவே செம்ம ஃபனு கொஞ்சம் தப்பு தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு படிக்கிறாப்பில் இந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் ஒன்றுனா படிக்கிறாரு ஸோ கேமராக்கள் வந்துட்டு பாத்ரூமில் குளியல் அறையில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு தமிழில் பேசணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ராஜு படிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே உடனே ஒன்றா உக்காந்து அந்த ரூல்ஸ் எதையுமே மதிக்க மாட்டோன்ட்டு நோ 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இப்படி ராஜு வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த படமாக்கும் படுறத பாடம் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டு இருக்காரு நடுவில் என்ன பண்ணியிருக்காரு அபிஷேக்கு நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உள்ளே வந்து ஏதோ ராஜுவை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார் போல அதுக்கு ராஜு ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிட்டாருன்னா உனக்கு லவ் பண்ணுறதுனா அப்படிக்கா கூட்டி போய்ட்டு லவ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறா போல ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ லைட் அபிஷேகம் வந்துட்டு செம்மையாக மொக்க பண்ணி அமைச்சாரு ராஜும் அது மட்டும் இல்லை அபிஷேக் வந்துட்டு நம்ம இசைவாணி இருக்காங்கல்ல அவங்க ஒரு பாட்டு பாட இவர் வந்துட்டு அந்த பாட்டை கொஞ்சம் வேற மாதிரி பாட ஸோ டெபினட்டாக ஏகப்பட்ட ஃபைட்டு ஏகப்பட்ட ஃபன்னு நம்ம எல்லாருக்குமே காத்துக்கிட்டு காரணம் என்னன்னா உள்ளே போன பல பேர் வந்துட்டு பாட்டு பாடுறவங்க தான் எல்லாருமே வந்துட்டு வேற வேற ஒரு துறையிலேருந்துலாம் நிறைய பேர் வரல பாட்டு பாடுற துறையிலருந்து தான் மேக்சிமம் வந்திருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு தொழில் ரீதியாக யார் கெத்து அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய சண்டை இருக்கும் அட் த சேம் டைம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போதுனால நிறைய ஃபைட்டு நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ செகண்ட் ஃப்ரம் ராஜு பயங்கரமாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ மேல மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம்